இன்னைக்கு நீங்க இந்துன்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஒரு மதவெறியர் என்பது போல சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு நிலவுகிறது. தமிழ்நாட்டு ஊடகங்களில் என்ன தெரியுமா செய்தி போடுறாங்க, பிரதமர் தடுக்கி விழுந்த படிக்கட்டு இடிப்பு. இப்ப இந்துக்களுக்காகவே இது செய்யப்பட்டதா, மற்ற மதத்தினருக்கு இது இல்லையா அப்படின்னா முட்டாள்தனமான வாதம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி, திமுக வந்து இதை பத்தி பேசுவதற்கு தகுதியே கிடையாது என்பதற்கு பல சான்றுகள் நம்ம சொல்லலாம். ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியுரிமையை நிறுத்தி வையுங்கள். தலைவருக்கு மேல தெரியுமா, இவருக்கு மேல சிஏ என்னன்னு தெரியுமா, சிஏபி என்ற வடிவத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு காவல்துறை அங்க உள்ளே சென்று நடவடிக்கை எடுக்காம இருந்தா 98 கோவையில் நடந்தது போல டெல்லியில் நடந்திருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்க போராடக்கூடிய ஒரு மாணவரையாவது அழைத்து சிஏஏனா என்ன, எதனால் நீங்க போராடுகிறீர்கள், அது யாரை பாதிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. பிக்பாஸை கடந்து மக்கள் நீதி மையம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக எனக்கு தெரியும். தீர்ப்பை பொறுத்தவரையில் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது ஈவேரா மண்ணும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த சிஏஏ பத்தி இந்தியாவில் உள்ள மொத்த எதிர்கட்சிகளும் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு நிறைவேற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்தையும் பரவிட்டு வராங்க. இது முற்றிலும் உண்மைதானா? இல்லை, அதாவது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அப்படின்னு வந்து இப்போ வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறிக்கு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த அளவிற்கு ஏன் வந்து இது ஒரு அரசியல் ஆக்குறாங்கன்றதை எனக்கு புரியல. ஏன்னா சிஏஏ என்பது 3 நாடுகளிலிருந்து விரட்டப்பட்ட இந்துக்களுக்கு, இந்துக்கள் என்று பார்க்கும்பொழுது 6 சமூகத்தவர்கள் வருவாங்க, அதாவது இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பாரசீகர்கள், கிறித்துவர்கள், இவர்களெல்லாம் வந்து அங்கிருந்து வந்து விரட்டப்பட்டார்கள். இவர்களுக்கு ஒரு அதாவது 1947 இந்த பிரிவினை நடந்த பொழுது இந்த தேசம் வந்து பிரிக்கப்பட்ட பொழுது இந்த தேசம் பிரிக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில். அவர்கள் மதம் சார்ந்து அவர்கள் ஒரு சிறுபான்மையினராக அங்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சாய்ஸ்னால இல்லை, வேறு வழி இல்லாமல் அவர்களது விருப்பத்திற்கு எதிராக அங்கு அவர்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் அதன் பின்னர் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களா என்றால் அந்த நேரு லியாக்கத் அலி கான் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கு எப்படி சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுகிறார்களோ அதே போல் அந்த நாட்டிற்கு வந்து இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதாவது முன்னர் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று இருந்த அந்த பங்களாதேஷ் வந்து அங்கேயும் வந்து இவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டவர்கள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து குடியமர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் பார்த்தீங்கன்னா 2014 ஆண்டுக்கு முன்னால், டிசம்பர் 2014 முன்னர் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த அகதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு சலுகையாக ஆறுதலாக அந்த 11 என்கிற அந்த கட்டாயம் என்பது 5 என்று குறைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த ஒரு சிறப்பு சலுகையாக இது வழங்கப்படுது. இதுதான் அந்த சட்டத்தோட சாராம்சம். இப்போ இந்துக்களுக்காகவே இது செய்யப்பட்டதா, மற்ற மதத்தினருக்கு இது இல்லையா அப்படின்னா முட்டாள்தனமான வாதம். ஏன்னா இந்த 3 நாடுகள் அதாவது ஆப்கானிஸ்தான் பின்னர் சேர்க்கப்பட்டது, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் என்று ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, விரட்டப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர, இப்போ அதே நாடுகளிலிருந்து 2014 அப்புறம் வந்து இந்துக்கள் வந்து வந்தால் அவர்களும் வந்து சாதாரண ப்ராசஸில் தான் வந்து அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அவர்கள் இன்ஃபில்ட்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய ஊடுருவல் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களும் வந்து இங்கே வந்து சட்டப்படி அவர்கள் குடியுரிமை என்பதை பெற முடியாது என்கிற நிலை தான் இருக்குது. ஆனால் இது எதையுமே கருத்தில் எடுத்துக்காமல் போகிற போக்கில் எதையோ வந்து அரசியலாக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அப்புறம் வந்து வன்முறைன்னு இறங்குவது வந்து ஏற்புடையது இல்லைன்றது தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் சொல்லியிருப்பது என்ன அப்படின்றதையே உள்வாங்கிக்காம மக்களை ஒரு பதட்டத்திலும் பீதியிலும் வைக்கணுன்றதுக்காகவே செய்யப்பட்டிருக்கிறது தான் இந்த எதிர்கட்சிகளின் இந்த முன்னெடுப்பு அப்படின்றது தான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த சட்டத்தை புரிந்து கொண்டுள்ள நடுநிலையாளர்களின் நிலைப்பாடு. இப்போ இந்த விஷயத்தில் இவங்க வந்து ஈழத்தமிழர்களுக்கும் வந்து
துரோக விளைச்சிட்டாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக நான் வந்து பல ஆவணங்களில் வந்து மேற்கோள் காண்பித்து சொல்லியிருக்கேன். இப்போ 2007 இப்போ திமுக வந்து இதை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது என்பதற்கு பல சான்றுகளை நம்ம சொல்லலாம். ஈழ விவகாரத்தை பொறுத்தவரையில் 1980களிலிருந்து துவங்கி கருணாநிதி என்னவெல்லாம் செய்து வந்தார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆதாரமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா இங்கே விடுதலை புலிகளிலிருந்து தன் உயிருக்கு ஆபத்து என்பதை சொல்லித்தான் கருணாநிதி இறக்கும் வரை வந்து பாதுகாப்பு வளையத்தில் இருந்தார். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அழகிரி வந்து தன்னை தாக்கியதாக வந்து திரு கருணாநிதி அவர்கள் பகிரங்கமாக ஒரு பேட்டியை கொடுத்தது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வைத்து ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து என்று காண்பித்து தான் அவர் வந்து பாதுகாப்பு வாங்கியிருக்கிறார் ஸ்டாலினுக்கு. இந்த காரணத்துக்காகலாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விடுதலை புலிகளிலிருந்து தனக்கு அச்சம் தனக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லித்தான் வந்து ஸ்டாலினுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பாதுகாப்பையே வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு இவர்கள் என்னமோ பெரிய ஆதரவாளர்கள் போலவும், ஈழத்தமிழர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இவர்கள் செயல்படுவது போல வாகவும் வந்து பேசுகிறது வந்து நகைமுறைன்னு தான் நான் சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் பட்டியலிட்ட பல இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2007 இவங்க ஒரு சுற்றறிக்கை, அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினும் ஒரு சுற்றறிக்கையை வருது. சுற்றறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியுரிமையை நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வருது. அதன் அடிப்படையில் வழக்குகளும் நீதிமன்றங்களுக்கு போகின்றன. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இத்தனை ஆண்டுகள் இவர்கள் செய்யாத ஒன்றினை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று திடீர் ஞானோதயம் வந்தவர்களாக இவர்கள் போராடுவது ஏன் என்பது தான் என்னுடைய கேள்வியே. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து பாராளுமன்ற குழுவில் வைக்கப்பட்ட பொழுது தெளிவாக உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது 2012 வழங்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரின் படி நீங்கள் வந்து இந்த குடியுரிமை, ஈழத்தமிழர்கள் குடியுரிமை என்பது மறுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் தானே. அப்போ எல்லாவற்றையும் இவர்கள் செய்து விடுவார்கள். ஆனால் குறை சொல்வது பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குறை சொல்லுவாங்க, உடனே போராட்டம்னு இறங்குவாங்கன்றது இது வந்து ஒரு நகைமுறம் தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியாது? இப்போ போராட்டம் சொன்னவுடனே கூட அவங்க தொண்டர்கள்லாம் இணைஞ்சிடறாங்களே, ஏன் அந்த தொண்டர்கள்லாம் வந்து இது என்ன விஷயம்னு ஆராய மாட்டாங்களா? தலைவருக்கே அது என்ன விஷயம் தெரியாத போது நீங்கள் தொண்டர் வரைக்கும் போகிறதுன்றதே வந்து எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க? தலைவருக்கு முதல்ல தெரியுமா? இவருக்கு முதல்ல சிஏஏனா என்னன்னு தெரியுமா? அது சிஏபி என்ற வடிவத்தில் இருந்தபொழுது இது என்னன்னு தெரியுமா? அதை தான் அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காரு. இப்போ உலகத்தில் பல்வேறு நாடுகளில், இப்போ ஐரோப்பா உட்பட பல்வேறு நாடுகளில் ஈழத்தமிழர்கள் பல லட்சம் பேர் வந்து குடியுரிமை வேண்டாம் என்று நிராகரித்து இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை பொறுத்தவரையில் அவரது தாய்நாட்டில் குடியுரிமை பெற வேண்டும் என்பது தான் அவர்களது நோக்கமாக இருக்குது. இப்போ இங்கேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிப்பாட்ரியேட்னு இருக்காங்க, ரெஃப்யூஜின்னு இருக்காங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு இருக்காங்க. இந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? இவருக்கு தெரியுமா? இவரால் எழுதி காமிக்க முடியுமா? இன்ஃபில்ட்ரேட்டர்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பிழை இல்லாமல் எழுத முடியுமா இவரால்? இவரெல்லாம் வந்து ஒரு தலைவர்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு பின்னாடி ஒரு தொண்டர்படை போகுதுன்னா, அந்த தொண்டர்படைக்கு என்ன அறிவுத்திறன் இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ அவருக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, இவர் ஏதாவது இப்போ அன்புமணி ராமதாஸ் இதுவரைக்கும் பகிரங்கமாக இத்தனை சவால் விட்டுட்டார், இத்தனை முறை கேட்டுட்டார், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 முறை கேட்டுட்டார். நீங்கள் வாங்க மேடையில், வாங்க விவாதிப்பணும், வர வேண்டியது தானே இவர் வருவாரா? இவர் இல்லை, ஏதாவது ஒரு விவாதத்தில் இவர் கலந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்கள் இந்த விவாதங்கள்லாம் விட்டுருங்க. இவர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தானே. சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு விவாதத்தில், கரசார விவாதத்தில் கலந்து கொண்டு இவர் வந்து புள்ளி விவரங்களுடன் இவர் பேசினார், ஸ்டாலின் பேசினார். இதுவரைக்கும் நீண்ட நெடிய ஸ்டாலின் வரலாற்றில், சட்டமன்ற உறுப்பினராக வரலாற்றில் எங்காவது பேசினாரா? எதிர்கட்சியாக இருந்தார் பேசலைங்க. சரிங்க, பேச வாய்ப்பளிக்கலன்னு நீங்கள் சொல்கிறதையே உள்ளபடியே நீங்கள் சொல்கிறதையே எடுத்துக்கிற மாதிரி வச்சுப்போம். ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து துணை முதலமைச்சராக இருந்தபொழுது என்ன பேசினார் இவருன்றதை சொல்லுங்களேன், எனக்கு வந்து நீங்கள் விவரிங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் நான். சிஏஏவை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது கண்டிப்பாக இல்லை, இது திரும்ப பெற வேண்டிய அவசியமே இல்லை. இதில் என்ன உங்களுக்கு குறை? அதாவது இதில் இஸ்லாமிய மக்கள், இந்திய இஸ்லாமியர்களில் இதில் எங்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதை எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா, இதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்வதற்கு ஏதாவது அடிப்படை முகாந்திரம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி எந்த பாதிப்புமே இல்லை, யாராலையுமே எடுத்து சொல்ல முடியலையே. நீங்கள் வந்துட்டு அகமதியாக்களுக்கும் வேறு சில இஸ்லாமிய இனக்குழுக்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இங்கு வந்து இங்கு அவர்கள் ஏதாவது ஒரு முகாமில் இருக்கிறார்களா, அகதி முகாமில் இருக்கிறார்களா? அந்த அகமதி முகாம் எங்கேன்னு நீங்கள் காட்டுங்க. இப்போ அங்கிருந்து விரட்டப்பட்ட தாரிக் ஃபத்தே
அங்கிருந்து விரட்டப்பட்ட தஸ்லீமா நசிரின் போன்ற இஸ்லாமியர்களுக்கு நாம் குடியுரிமை வழங்கியதோடு இல்லாமல் சிறப்பு சலுகைகளும் வழங்கியிருக்கோமே, அழைப்பதே அந்த அந்த குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கனடாவிலும் அமெரிக்காவிலும் சென்று செட்டில் ஆயிருக்கலாம். பட் அவருக்கு நம்ம வழங்கினோம் தானே. அப்போ அது மாதிரி இந்நாளை பர்வேஸ் முஷாரஃப் அவர்களுக்கு இப்போ தூக்கு தண்டனை விதித்திருக்கிறார்கள் அந்த நாட்டில். அவர் இங்கு வந்தாலும் அவருக்கும் கூட குடியுரிமை வழங்குவதற்கு அந்த ஆவணங்கள் இருந்தாலும் வழங்க தான் போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது உங்களுக்குன்றதான் என்னுடைய கேள்வி. பிரச்சனை இருந்தால் வாபஸ் வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறது நியாயம் இருக்குது. பிரச்சனையே இல்லாத இடத்துல நீங்களாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதற்காக வாபஸ் வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போது சமீபத்தில் இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அது அந்த விஷயத்தை திசை திருப்பத்தான் இந்த மாதிரி சிஏஏ கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. 370 இருக்கட்டும், அந்த 370 வாபஸ் பெற்றதாக இருக்கட்டும், அல்லது இது பார்த்திங்கன்னா அயோத்தி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை அல்லது சிஏஏவாக இருக்கட்டும், அல்லது என்ஆர்சி வந்து அசாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ஆர்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ அது அல்லது முத்தலாக்கு நீக்கமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பாரதிய ஜனதா தனது தேர்தல் வாக்குறுதியில் வந்து முன்வைத்த விஷயங்கள் தான். இதில் எதுலையாவது அவங்க சொல்லாத ஒன்றத்தை செஞ்சுருக்காங்களே இப்போ இல்லை, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை தானே செஞ்சுருக்காங்க. இப்போ அசாம் நீங்கள் சிஏஏ இப்போ என்ஆர்சிக்காக போராட்டம் நடக்குதுன்னு அசாமில் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற வாதமே தப்பு. இவங்கள் எதையெல்லாம் வாதங்களாக எதிர்கட்சிகள் வைக்கின்றார்களோ அதையெல்லாம் எதிர்த்து தான் அசாமில் போராட்டம் நடக்குது. அவங்க என்ஆர்சி அமல்படுத்துங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் சிஏஏவை அமல்படுத்த வேண்டாம்னு அவங்க சொல்லலை. சிஏஏ என்ஆர்சி முடிவாகப்பட்ட வந்தேரிகள் என்று முடிவாகப்பட்ட பங்காளி இந்துக்களை நீங்கள் சேர்க்காதீர்கள் சொல்லி தான் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்களே தவிர, இவர்கள் எதற்காக சிஏஏக்கு எதிராக போராடுகிறார்களோ அதற்கு அவர்கள் போராடவில்லை. என்ஆர்சியை பொறுத்தவரையில் அதை அமல்படுத்தணும் தான் அவங்க சொல்லி போராடுறாங்க. அப்படின்னும் பொழுது 9 லோக்சபா உறுப்பினர்களை ஏன் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அனுப்பினோம்? சிஏஏ முன்வைத்தும் என்ஆர்சியை முன்வைத்தும் தான் தேர்தலை சந்தித்தது பாஜக. அசாமிலும் சேர்த்து அங்கும் வந்து 9 லோக்சபா உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்களே. அப்போ யார் வந்து உங்களுக்கு வந்து சொல்றாங்க இது வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கு அப்படின்ட்டு, அல்லது பாஜக சொல்லாத செய்ததுன்னு எப்படி சொல்றீங்க? பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. பொருளாதார ஒரு ஓரளவிற்கான மந்த நிலை இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய நிதிநிலை சூழல் தான் காரணம், பொருளாதார நிலை தான் காரணம். அது சைக்கிளிக்கல், அது சரியாகிவிடும் தான் சொல்லியிருக்காங்களே. அதற்கான ஆவண நடவடிக்கைகளும் அரசாங்கம் எடுத்துட்டு வருது, அதிலிருந்து பின்வாங்கலையே. பட் அது இருக்குன்றதுனால இதையெல்லாம் நம்ம வந்து கண்டுக்காம விடணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? எனக்கு புரியலையே. அதிமுகவும் பாமகவும் துரோகம் எழுத்து விட்டது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்த சிஏஏ விஷயத்துல, அதை பத்தி நீங்க எப்படி பாக்கீங்க? சிஏஏ என்பது 3 நாடுகளிலிருந்து விரட்டப்பட்ட இங்கு வந்து அகதிகளாக வாழ்கின்ற இந்துக்களுக்கு ஒரு சில சலுகைகள், அது பிளாங்கெட் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அப்படின்னும் பொழுது இதில் அதிமுகவும் பாமகவும் எந்த யாருக்கு எந்த குழுவினருக்கு துரோகம் இழைத்ததுன்றதை நீங்க சொல்லணும். ஒருத்தருக்கு சலுகை வழங்குவதை எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு துரோகம்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இதில் யாருக்கான சலுகையாவது பைக்கப்பட்டிருக்கிறதா இல்லைன்னு பொழுது நீங்க எப்படி திரும்ப திரும்ப துரோகம்னு சொல்றீங்க? இப்போ 2021 தேர்தலில் ரஜினிகாந்த் வந்து வரப்போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலையே திமுக எதிர்த்து நிறைய ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து அவங்க கட்சிக்கு வந்து எதிர்ப்பு மாதிரி காட்டிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரஜினி ரசிகர்கள்னு கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. அது அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் ரஜினி ரசிகர்கள் இல்லை, நாட்டின் மீதும் இந்த சமுதாயத்தின் மீதும் நல்லெண்ணம் கொண்ட அனைவருமே வந்து இதில் வந்து இறங்கி போராடணும்ன்றதுதான். இவர்களுக்கு எதிராக போராடணும், இவர்களை அப்புறப்படுத்துவதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்ய வேண்டும். ஜனநாயக முறையில் அப்புறப்படுத்துவதில் முதன் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை எல்லாரும் தான் கையில் எடுப்பார்கள். சமுதாயத்தின் மீது நல்லெண்ணம் கொண்ட அனைவரும் கையில் எடுப்பார். அந்த வகையில் ரஜினி ரசிகரும் கையில் எடுத்தால் அதையும் நான் வந்து வரவேற்கிறேன். போராட்டம் என்ற பெயரில் மாணவர்களை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்களா? அதுதான் நான் திருப்பி சொல்றேன். மாணவர்கள் எல்லோரும் வந்து இது இந்த சிஏஏ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஜனநாயக ரீதியில் நீங்க போராடணும் நினைச்சீங்கன்னா முதல்ல மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும். சிஏஏ என்பது என்ன, எதனால் நீங்கள் அதை எதிர்க்கிறீர்கள் என்பதனை எங்காவது இவர்கள் விழிப்புணர்வு என்கிற வகையிலே மாணவர்கள் மத்தியில் முன்னெடுத்த அதையே செய்யல. சலுகைகள் வழங்குவது தவறு, சிஏஏ செய்கிறது அப்படின்னு ஜமியா மில்லியா யூனிவர்சிட்டியில் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து போராடுகிறார்கள் என்றால் மாணவர்கள் ஊடார சமூக விரோதிகளும் சென்று போராடி இருக்கிறார்கள். போராட்டம் என்கிற பெயரில் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருது. அதை கூட ஒரு பக்கம் வைப்போம். ஜமியா மில்லியாவுக்கு முதல்ல இதுக்கான அடிப்படை தகுதி இருக்கா? அந்த யூனிவர்சிட்டி அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 50% ஒதுக்கீடுங்க, இஸ்லாமியர்களுக்கு 50% ஒதுக்கீடு. அப்போ அது மத ரீதியான ஒதுக்கீடு இல்லையா? அது மாதிரியான ஒதுக்கீடை வைத்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரி மத
ரீதியான சலுகையை இந்த நாடு தருகிறது என்பதற்காக போராடுவது, மதச்சார்பின்மைக்காக போராடுவது என்பது நகைமுறனாக தெரியலையா உங்களுக்கு? ஜமியா மில்லியா செஞ்சதை பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க, ஞாயிற்றுக்கிழமை 11 மணி இரவு 300க்கும் அதிகமானவர் வந்து ஒரு லைப்ரரியில் கூடியிருப்பாங்க அப்படின்றத ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இவங்கெல்லாம் வந்து கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கூடினாங்களா 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை? கிடையவே கிடையாது. அன்னைக்கு காவல்துறை அங்கே உள்ளே சென்று நடவடிக்கை எடுக்காமல் இருந்தா 98 கோவையில் நடந்தது போல டெல்லியில் நடந்திருக்கும் என்பதுதான் உண்மை. அதை வந்து தவிர்த்திருக்கிறாங்க, காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். இது கூட ஒரு புறமைப்போம். இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல என்ன பிரச்சனை? நீங்க சிஏஏ பத்தி நான் கேட்கிறேன், நீங்க போராடக்கூடிய ஒரு மாணவரையாவது அழைத்து சிஏஏனா என்ன, எதனால் நீங்கள் போராடுகிறீர்கள், அது யாரை பாதிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பு என்பதனை 2 ஆண்டுகளாக ஊடகங்கள் வாயிலாக இவர்கள் கட்டமைத்து வந்தார்கள். அதன் அடுத்த பரிமாண வளர்ச்சியாக இதை வந்து இப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் விஷத்தை விதைப்பதற்காக இவர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்கருத்து இருந்து அதை நீங்கள் விதைச்சிங்கன்னா அதில் நியாயம்னு கூட சொல்லலாம், அதுவே இல்லையே உங்ககிட்ட. அப்போ இதை எப்படி நீர்த்து தான் போகும் இது? தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு கட்சி சார்பாக தான் போய்கிட்டு இருக்கா? இல்லை, பத்திரிகைகள் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். செய்தி என்னன்னா, சமீபத்தில் பிரதமர் அவர்கள் உத்தரப்பிரதேசம் சென்ற பொழுது படிக்கட்டில் ஏறும்பொழுது தடுக்கி விட்டது, இது செய்தி. அதன் அடிப்படையில் அந்த படிக்கட்டில் பல முறை பலருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதனால் அதை ரிப்பேர் செய்யணும், அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகாரிகள் இறங்குகிறார்கள். இதுதான் செய்தி, தேசிய ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி இதுதான். தமிழ்நாட்டு ஊடகங்களில் என்ன தெரியுமா செய்தி போடுறாங்க, பிரதமர் தடுக்கி விழுந்த படிக்கட்டு இடிப்பு இப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களின் லட்சணம். இப்படி இருக்கக்கூடிய ஊடகங்களில் நீங்கள் என்ன கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். எந்த செய்தி வந்தாலும் அதில் ஒரு இவர்களாக ஒன்றை மசாலாவை சேர்த்து கொண்டு அதை இப்படி அரசாங்கத்துக்கு எதிராக கட்டமைக்கலாம்ங்கிற ஒரே நோக்கத்துடன் செயல்படுகின்ற ஊடகங்களுக்கு சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது? தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது? ஏன்னா நேற்று கூட கமலஹாசன் அவர்கள் வந்து போராட்டம் பண்ண மாணவர்களை சந்திக்க சென்றார், ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கல, வெளியிலிருந்து மீட் பண்ணி வந்துட்டார். அவங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்கள் நீதி மையம் வந்து திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட நீங்கள் வந்து இப்போ இதை பற்றி இப்போ சிஏஏ பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அவர் ஒரு கருத்து சொல்வார், அது உலகத்தில் யாருக்குமே புரியறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லுவார், விளைச்சி விளைச்சி பேசுவாரை தவிர்த்து இவர்களுக்கான சித்தாந்தம் தான் என்ன அப்படின்றத என்னைக்காவது விளக்கியிருக்காங்களா? இல்லை யார் விளக்க போகிறாங்க? ஒரு நாள் கோவை சரலா இருக்காங்க, ஒரு நாள் ஸ்ரீபிரியா இருக்காங்க, ஒரு நாள் ஸ்னேகன் அவர் இருக்கார், இந்த மாதிரி தான் இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, பிக்பாஸை கடந்து மக்கள் நீதி மையம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக எனக்கு தெரியல. தமிழகத்துடைய அடுத்த பாஜக தலைவர் யாராக இருப்பாங்க, உங்களுடைய பார்வை எப்படி? இல்லை, தமிழகத்தை பொறுத்தவரையில், தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் பல்வேறு என்ன சொல்கிறது குழுக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரும் திறமைசாலி தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. என்னென்னா அவங்களால ஒரு சரியான ஒரு நரட்டிவை வந்து மக்கள் மத்தியில் வந்து அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் வந்து உண்மை, அந்த ஆதங்கங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் அந்த ரெண்டுக்குமான அந்த கனெக்டிங் லிங்க் அப்படின்றது வந்து நரட்டிவ். நீங்கள் கரெக்டான நரட்டிவ் மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆதரவு, அந்த ஆதங்கம் என்பது உங்களுக்கான ஆதரவாக பெருகும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதை செய்யக்கூடிய தலைவர் யார் வந்தாலும் ஒரு இளைஞராக இருந்தால் இன்னும் வந்து அது கூடுதல் பலமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட விதத்தில் ஒரு இவங்க ஒரு தலைவர்னு என்னால் வந்து அடையாளப்படுத்தி சொல்ல முடியல. ஏன்னா பாஜக என்பது எப்பவுமே ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து செல்லக்கூடிய கட்சி, ஒரு தனி நபரை முன்வைத்து செல்லக்கூடிய கட்சி அல்ல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட்லேயும் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் வந்து பேர் வாங்கிட்டு போகலை, அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அது அமித்ஷா தான் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தான் வந்து அதை முன்னெடுத்து பேசுகிறார், அவர் தான் அதை எதிர்கொள்கிறார். அதே மாதிரி அதாவது ஒரு தலைவரை ஒரு பிம்பத்தை வந்து முன்னிறுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக இல்லாத பாரதிய ஜனதாவில் இந்த இவர் வரலாமா, அவர்கள் யார் வந்தாலும் பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்வார்கள். ஆனால் அவர்கள் அந்த நரட்டிவை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதங்கம் என்பது ஆதரவாக மாறும் என்பது எனக்கு ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. அதாவது அயோத்தியா விஷயத்தில் இது வந்து முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவரே வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார்,
அதாவது அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது வந்து கோவில் அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்தது. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு இந்து என்கிற வகையிலே அவர் வந்து இந்த மதம் சார்ந்து எழுப்புகின்ற விமர்சனங்களுக்கு கண்டிப்பாக வந்து எதிர்வினையாற்ற வேண்டும், அவருக்கு கருத்து ரீதியாக அதுக்கான விளக்கத்தையும் அல்லது அதற்கான பதிலையும் கொடுக்கணும்ன்றது வந்து எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அதே விமர்சனத்தை ஆளூர் ஷானவாஸ் வைப்பார் என்றால் அதை நான் கண்டிப்பாக வன்மையாக கண்டிப்பேன். என்றால் உன் மதத்தை பற்றி நீ யோசி, நீ எங்கள் மதத்தில் என்ன இருக்கணும்ன்றத பற்றி நீ பேச வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அதனால அந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் அவரது விமர்சனத்தை அவரது கருத்தை வைப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை ஒன்று நான் வந்து விமர்சனத்தை வைத்ததை நான் கேள்வி கேட்க போவதில்லை. ஆனால் நீங்கள் வச்ச விமர்சனத்துக்கு பதில் கண்டிப்பாக இருக்கு, அதை கொடுப்போம், அதை கொடுத்துட்டு தான் வரும். சமூக வலைதளத்திலும் பல்வேறு இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் வாயிலாகவும் அதுக்கான பதிலை கொடுக்குறோம். ஆனால் அயோத்தியை பொறுத்தவரையில், அயோத்தி வழக்கை பொறுத்த தீர்ப்பை பொறுத்தவரையில் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. முதல் முறையாக இந்திய சட்ட வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் 5 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் அந்த பெஞ்ச் உங்களுக்கு வந்து யுனானிமஸ் வெர்டிக்ட் மட்டும் இல்லை, யுனானிமஸ் வெர்டிக்ட்னா ஒருமித்த கருத்து மட்டுமல்ல, அந்த கருத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நீதிபதியும் வந்து அதில் ஒத்துக்கொண்டாலும் கூட அந்த தீர்ப்பில் அவர்களுக்கு ஒப்புதல் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் அப்படி கொடுக்காமல் எல்லோரும் சேர்ந்து ஒரே தீர்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. அது அது இதுவரைக்கும் சட்ட வரலாற்றில் நடந்ததில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அயோத்தி தீர்ப்பை பொறுத்தவரையில் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னாக்கா நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கி விட்டார்கள். அதுவே அயோக்கியத்தனமான ஒரு பொய் பிரச்சாரம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா அயோத்தி தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபைட் திஸ் கேஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட் வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரை திஸ் கேஸ் யூ வில் ஃபைட் இட் ஆஸ் அ சிவில் கேஸ் ஒரு இடத்திற்கான சர்ச்சை தகராறு இடத்தகராறு என்கிற வகையில் தான் நீங்கள் இந்த கேஸை நீங்கள் அணுகணும். கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்றதில் நீங்கள் இந்துக்களுக்கு நாங்கள் அதுவும் நாங்கள் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் இழந்துட்டீங்க. எப்போ நீங்கள் பாபரி மசூதியை நீங்கள் இடித்தீர்களோ அப்பொழுதே கான்ஸ்டியூஷனல் ரைட் வாயிலாக நீங்கள் வாதாடும் அந்த உரிமையை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு வந்து அந்த பொருள்பட தான் வந்து நீதிமன்றம் ஆரம்பிக்குது, இந்த வழக்கு விசாரணையே ஆரம்பிக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாபர் மசூதியை இடித்ததுனால நமக்கு இருக்கக்கூடிய இழந்த இந்துக்கள் இழந்த இந்த வழக்கு வழக்கை பொறுத்தவரையில் பல சலுகைகளை நம்ம இழந்தோம். ஒன்று கான்ஸ்டியூஷன் ரைட்டை இழந்தோம், ரெண்டாவது அந்த கோவில் எப்படி இடிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் வந்து தொல்லியல் துறை வந்து போய் அங்கே ஒரு ஆய்வு நடத்தும் பொழுது இந்த பாபரி மசூதி இருந்திருந்தால் அந்த ஆய்வை மிக கனக்கச்சிதமாக நடத்தியிருக்கலாம், பாபர் தான் இடித்தார் என்பதனை அதிகாரப்பூர்வமாக தொல்லியல் துறை கொடுத்திருக்கும், அந்த வாய்ப்பையும் நம்ம இழந்தோம். ஆனால் நீதிமன்றம் தெளிவாக தொழில் துறையின் அந்த முடிவுகளை ஏற்கிறது. என்ன முடிவு? அந்த மசூதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் வாஸ் அன் அன் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர், இட் வாஸ் நாட் அன் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் என்பதனை ஏற்கிறது. அந்த பர்டிகுலர் தூண்கள் அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் பார்த்திங்கன்னா அந்த தூண்களில் வந்து வட இந்திய கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் கலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து தொழில் துறையை சொல்கிறது. அதையும் நீதிமன்றம் ஏற்கிறது. இதையும் கடந்து அவங்க வந்து நீதிமன்றத்திலேயே வந்து பிரமாண பத்திரமா அப்டேவிட்டாவே அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறார்கள், இஸ்லாமியர்கள் தரப்பு கொடுக்கிறார்கள். 1857 முன்னர் அங்கு இஸ்லாமிய வழிபாடு நடந்ததற்கு எந்த ஆவணங்களும் இல்லை என்பதனை தெளிவாக அவர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் 2nd century கிபி 2nd century ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1949 வரையில் அங்கு இந்துக்கள் தொடர்ச்சியாக வழிபாடு, அதற்கு பின்னரும் இந்துக்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்ததற்கான அத்தனை ஆவணங்களும் வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வருகிறது. இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது, தீர்ப்பில் தெளிவாக இருக்க வேண்டால் அந்த தீர்ப்பை எடுத்து நகலை வைத்து இங்கே விமர்சிப்பது ஐ மீன் உங்கள் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதற்கு ஆதாரபூர்வமாக பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு ஆடெண்டம் அப்படின்னு ஒரு நீதியரசர் வந்து இதில் எழுதுகிறார், அதை மற்ற எல்லா நீதியரசர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தீர்ப்புடன் சேர்த்து அந்த ஆடெண்டமும் கொடுக்குறாங்க. அந்த ஆடெண்டமில் என்னென்ன ஆதாரங்களின் அடிப்படையில் அது ராம ஜென்ம பூமி என்பதனை ஏற்றுக்கொண்டது நீதிமன்றம் என்பதனை தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பொய்ப்பரப்புரையை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இதிலேருந்து இவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து மத நல்லிணக்கம் கிடையாது. இஸ்லாமியர்கள் இத்தனைக்கும் இந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எதிர்த்தரப்பு அதாவது இஸ்லாமியர்கள் தரப்பு வந்து வைத்த வாதங்களில் பார்த்தீங்கன்னா சாட்சியங்கள் இருக்கு பாருங்க, மிக நேர்மையாக அவர்கள் இந்த வழக்கை கையாண்டார்கள், சாட்சியங்களை கொடுத்தார்கள். கல்வெட்டுகள் இருந்ததா? ஆமாம், கல்வெட்டுகள் இருந்ததுன்னு சாட்சியம் கொடுக்குறாங்க இஸ்லாமிய தரப்பிலிருந்து. முக்கியமான ஆவணம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் முதல் ஆவணம் வைக்கப்பட்ட முதல் ஆவணம் என்னன்னா 1858 அந்த பாபரி மசூதியின் முசைன் என்று சொல்லக்கூடிய பதவியில் இருந்த சையத் முகமது கடி என்பவர் கொடுத்த ஆவணம் அது. அந்த ஆவணம் என்ன சொல்லுது அப்படின்னா தெளிவாக அவர் என்ன சொல்றாருன்னா இந்துக்கள் பல 100 ஆண்டுகளாக இங்கே வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள் இந்த ராம ஜென்ம பூமி
பீடபூமி இருக்கக்கூடிய ஜென்மஸ்தான் என்று இருக்கக்கூடிய அந்த மசூதி இருந்த அந்த இடத்தில் பல நூறு ஆண்டுகளாக இந்துக்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று என்று ஒப்புதல் வாக்கு மூலமாக அவரது புகாரில் கொடுக்கிறார். அதுதான் முக்கியமான ஆவணமாக அங்கே இருக்கு. இது தொடர்ந்து இது தொடங்கி பல்வேறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த பல்வேறு ஆவணங்கள் எதுவுமே வந்து இவங்க வந்து கணக்கில் எடுத்துக்காம 1045 பக்கங்கள் அந்த தீர்ப்பு, அதுவும் 1040 பக்கங்கள் மட்டுமல்ல, இன்னும் சொல்லணும்னா அதில் பார்த்தீங்கன்னா அலாபாத் நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,390 பக்கங்கள் ஆராய்ந்து பல மொழிகளில், லாத்தீன், சம்ஸ்கிருதம், லாத்தீன், உருது, இப்படி பல அரபி, இப்படி பல மொழிகளில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஆவணங்களை எல்லாம் வந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது. அதையெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காமல் போகிற போக்கில் அந்த 1045 பக்கம் தீர்ப்பை வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து 3 மணி நேரத்தில் தீர்ப்பு வந்து 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையிலான தீர்ப்புன்னு நீங்கள் செய்தி பரப்புவீங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் விவாதம் வைப்பீங்கன்னா என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் தலைவர்களை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஊடகங்களை நம்ம கொண்டிருக்கோன்றது நீங்களே உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுரு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்து கடவுள்களையும் இந்து மதத்தையும் அவமதிச்சுட்டே வராங்க சில பேர். இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா? இல்லை, அதில் வந்து இந்து வந்து ஒரு மதமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க, இதை வந்து முற்போக்குன்ற பேரில் இவங்க செய்கிறது தான். அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பார்ப்பனன் என்று சொல்லிக்கொள்வதற்கு நான் வந்து தயங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது பார்ப்பன எதிர்ப்பு என்கிற பொறுவையில். இப்போ நீங்கள் அதோடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்துன்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஒரு மதவெறியர் என்பது போல சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்க வந்துட்டு ப்ரோக்ரெசிவ்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்துக்களையும் இந்து மத நம்பிக்கையும் கொச்சைப்படுத்தினால் அது ஏதோ முற்போக்கு என்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள், முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் விதைக்க நினைக்கிறார்கள். இது ஈவேரா மண்ணும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது இந்துத்துவம் என்பதனை கலாச்சாரமாக கொண்ட, வாழ்வியலாக கொண்ட, மக்கள் வாழ்கின்ற நாடு அப்படின்றத வந்து முதல்ல வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் யதார்த்தம். இதை புரிந்து கொண்டாலே இவர்களது பொய் பரப்புரையெல்லாம் தவிடுபடி ஆகுன்றது எனக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது.